பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து வரேன். என்னுடைய பெயர் மணிகண்டன். நான் இப்போ இந்த ரோங்கார் தொகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களாக வந்து இருக்கேன். அதாவது இந்த ரோங்கார் தொழிலினுடைய அனுபவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் உருவாக்கி 4 யுகமாக இருக்கிறோம். திரேதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த கலியுகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துருக்கோம். கலியுகத்தில் ஒவ்வொரு யுகத்துக்கும் மோட்சத்துக்கான வழிகள் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஆனால் இந்த கலியுகத்தினுடைய மோட்சத்துக்கான வழிகள் வந்து நாகஜபம் செய்யறது அப்படின்னு சொல்லி புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லியிருக்காங்க. அதாவது குருவில்லா வித்தை குறுக்கு வித்தைன்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு குரு வந்து நமக்கு எத்தனை விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் குரு மூலயமா அது தெரிய வரும்பொழுது அதனுடைய மகிமை வந்து பிரமிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அந்த குருவின் மூலயமா நம்ம உணர்ந்து இந்த ஓங்கார குடிவாசம் சொல்லக்கூடிய இவங்க மூலயமா இந்த கலியுகத்தில் வந்து இந்த உடல் வந்து அன்னத்தை பற்றி, அதனால இந்த அன்னதானத்துடைய சிறப்பு வந்து அளவில்லாத. சிவகங்கை சித்தர் ரொம்ப அழகாக சொல்றாரு, ஆடு நாடு தேடியும் ஆணை சேனை தேடியும் கோழி வாசி தேடியும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடிவிட்ட பிச்சையும் ஓந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காட்டணும். அப்போ அந்த சித்தர் வாக்கிற்கு நீங்க இந்த குடிலுடைய செயல்பாடுகள் வந்து அவர்கள் இந்த கழிவுகளில் இருக்கக்கூடிய ஒரு, அதாவது தன்னலமற்ற ஒரு தொண்டு இது பண்ணி கடவுளுடைய படைப்பாக வந்து அவர் மனித அவதாரமாக எடுத்து இந்த பிரமிப்பை உருவாக்கி மற்றவங்கள்ட்ட இருக்கிற பொருளாதாரத்தை வெளிக்கொண்டு வந்து மற்றவங்களுக்கு தான தர்மத்தினுடைய மகிமையை பெருமையை எடுத்துரைத்து இந்த கழிவுகளில் வந்து நம்ம மோட்சத்தை அடையிறதுக்கும் முக்தி அடையிறதுக்கும் ஒரு சிறப்பு காசுக்கு நிகரான ஒரு புண்ணிய கஷேத்திரம்னே இதை சொல்லலாம். அதாவது மிகப்பெரிய உயர்ந்த ஒரு புண்ணிய ஸ்தலம். அதாவது ஒரு கிணற்றுல வந்து பார்த்தீங்கன்னா நீர் இறைக்காமலே இருந்தால் பாசனம் பிடிச்சி அந்த நீர் வந்து யாருக்கு பயன்பாடு இல்லாமல் அதனுடைய நீர் தன்மை கெட்டு போயிடும். ஆனால் அந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சிக்கிட்டே இருக்கும்போது அதனுடைய நீர்த்தன்மை வந்து சுவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பலருக்கு பயன்பட்டு அந்த இயற்கைக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை சேர்க்கும். அதுபோல என்னன்னா பொருளாதாரம் ஒரே இடத்துல உடங்கி கிடக்கும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு வந்து தர்மம் செய்யறத பற்றி எடுத்து சொல்லிச்சுட்டு இந்த கலியுகத்தில் இப்படி ஒரு குரு கிடைச்சிருக்காரு அப்படிங்கிற பொழுது என்னுடைய உடல் உள்ளமும் மிகப்பெரிய சிறப்பு. அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கு முதல்ல உள்ளம் வந்து சிறப்பாக இருக்கும். அந்த உள்ளம் வந்து மிகப்பெரிய மகிழ்வு அடைஞ்சது. இந்த குடில் வந்து போக போக என்னுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமும் நலப்பெரிய பெரிய நன்மையும் பெற்று மிகப்பெரிய ஒரு முன்ஜென்ம புண்ணியத்தை புண்ணியத்தின் காரணமாக தான் இங்கே வந்து போயிட்டு இருக்கேன். ஒரு நல்ல அமைப்பு தெரிஞ்சது. இதை இங்கே வரவங்களுக்கு சாதாரணமாக தெரியும், இது ஒன்றுதான் செய்கிறாங்க அப்படின்னு. ஆனால் தன்னுடைய வரும் வந்து போக 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 அது எல்லா உயிர்களெடுத்தும் சிவன் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்கிறோம். அதனால தான் சாமி சொல்கிறாங்க உயிர் கொலை செய்யக்கூடாது. ஏன்னா எல்லா உயிர்களும் கடற்பால் படைக்கப்பட்ட ஒரு இது. அதனால் தாவர உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அது தோன்றி இதாக கூடியது. பல பெரு பல பரிணாம வளர்ச்சியில வந்து பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான இது வந்து உற்பத்தி ஆகிடும். ஆனா ஒரு உயிர் கொலை அப்படிங்கிறது அது திரும்ப வந்து அந்த உயிரை வந்து நாமால படைக்கப்பட முடியாது. அதனால இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உயிர் கொலை கருத்து குரான் கருத்து ஜீவகாருண்ய வாழ்க்கையையும் அன்னதானத்தையும் இது பண்ணி நாமஜபமாகிய சித்தர்களுடைய வழிபாடு இதை செய்யும் பொழுது நம்மளுடைய ஆன்மா வந்து முக்தி அடைகிறது எல்லாருக்கும் சற்று சந்தேகம். ஆமா
நான் செயல்படுத்தேன். இப்போ அந்த உடச்சல் எல்லாமே மூச்சு வந்து தணறல போறாருன்னா ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல போய் என்ன செய்யறாங்க, ஆக்சிஜன் வைக்கிறாங்க. அப்ப அந்த ஆக்சிஜனாலதான் இப்போ ஒரு மாசம் ஒரு வாரம் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து இங்க வரும்பொழுது இந்த குடியில் வரும்பொழுது அவங்களோட வந்து பேசிக்கா வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஆதிக்கம் இருந்துட்டே இருக்கு. அப்ப நம்ம உடல்ல வந்து அவங்க அந்த மூச்சோட கலந்து நமக்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளுக்கும் மற்ற எல்லா இதுக்கும் அவங்க நம்மளோட கலந்து இருக்கிறதுனால நம்மளுடைய சிந்தனைகள் தெரிய வருது, செயல்கள் வந்து மாற்றம் அடையுது. அப்ப நம்மளுடைய இது வந்து முன்னேற்றத்துக்கு இப்ப வந்து வேறுபாடு தெரியும்னு வச்சுக்கேன், அது வேறுபாடு மாறுபாடு ஆகுது. அதனால வந்து நம்ம மன மகிழ்வு அடையும். அப்ப நமக்கு வந்து ஏற்கனவே இருந்த தீய சிந்தனைகள் மற்ற எல்லாம் விளைவு நல்ல எண்ணங்கள் உருவாக்குது, நான் தர்மம் செய்யக்கூடிய இது உருவாக்குது. அப்ப இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்கணும். இது போன்ற இறை சிந்தனைகள் வந்து இங்க அதிகரிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால வந்து போறதை விட இங்க இருந்து தியானம் தரும் இதுவும் அதே நேரம் சொல்லி வச்சா அவருடைய பலன்கள் வந்து இன்னும் அதிகரிக்கணும் வாய்ப்பு. அப்ப அந்த கலியுகத்துல இருந்து நம்ம வந்து இதாகிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நாமஜபங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. அது வந்து நம்ம குரு மூலியமா இது பண்ணும்போது அவருடைய சிந்தனைகள் வந்து இன்னும் அது சிறப்பா எடுத்துக்கணும்னு வச்சுக்கேன். பல சித்தர்கள் வந்து இங்க முழு மூச்சா இங்கேயே வந்து அவங்க வந்து இருக்கிறதுனால அவங்களுடைய மூச்சு காற்று நம்மளோட கலந்து நம்மளுடைய தீய சிந்தனைகள்லாம் விளைவி நல்ல நம்மளுக்கு உருவாகி நமக்கு பயன்பாடு அதிகம், உடல் ஆரோக்கியமும் மன தெளிவும் கிடைக்கும். அது வந்து நீங்க சொல்றது வந்து இங்க வந்து போனதுனால உங்களுக்கு வந்த துன்பங்கள் ஏதாவது விளைவு தெரியுதா? அதாவது சாமி வந்து வள்ளலாரை உழைப்பு வந்து சொல்றாங்க. அது உண்மையான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான கருத்து உண்மைக்கு. அதாவது சொல்லுவாங்க காசிக்கு போனா அவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை விட்டுடணுமா, ஏதோ ஒரு காய்கறி ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுடணுமா, அவங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தை விட்டுடணுமா. இந்த ஓமார் கோயில் வந்து போனதுல இருந்து அசைவ உணவு சுத்தமா வந்துச்சு. இதே மிகப்பெரிய ஒரு இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஏற்கனவே நான் அசைவ உணவு சாப்பிட்டுருந்தேன். இங்க வந்து போன பிறகு அசைவ உணவு வந்து சுத்தமா தவிர்த்துட்டேன். உயிர் கொலை செய்யக்கூடிய சிறுதை உணவு மன சுத்தமா தவிர்த்துட்டேன். இதே நான் மிகப்பெரிய ஒரு அதிசயமாகவும் ஒரு பெரிய இதாதான் இதுதான். அதனால வந்து இத என்னுடைய இதுல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமே நான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உயிர் கொலை தவிர்த்து புலால் மறுத்து மற்ற உயிர்களை பார்க்கும் பொழுது இந்த தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யும் அந்த முன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பக்கம் ஒரு இது கஷ்டம் அவங்களுக்கு பெருசா தெரியறதில்லை. நீ வந்து போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா உயிர்களும் சிவனுடைய இதுதான் அப்படிங்கிற இது வந்து உணர்ந்து சாமி சொன்ன உபதேசங்களை ஏற்று மற்ற உயிர்களுக்கு உதவி செய்யுங்கிற எண்ணங்கள் வந்து அதிகரிச்சிருக்கேன். உயிர்களை தவிர்த்து புலால் மதத்து சிறுதை வழிபாட்டை வந்து முழுமையா விடுபட்டு என்னுடைய கொள்கையில் வந்து அது வந்து நான் வந்து அதே விடுச்சேன். கிட்டத்தட்ட அதான் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஆமா எல்லாருடைய போல ஒரு சாதாரண வாழ்க்கை கோயில் போவாங்க. மற்றடைய வள்ளலாருடைய இதெல்லாம் படிச்சிருக்கேன் இது பண்ணிருக்கேன். ஆனா அந்த கொள்கையை வந்து நான் முழுமையா கடைபிடிக்க முடியல அந்த காலத்துல. ஆனா முன்னமே சொன்னீங்களா குரு இல்லாததை குருட்டு இருக்கேன். அதாவது அவருடைய புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன், இருந்தாலும் அந்த இது வந்து என்னுடைய செயல்படுத்த முடியல. சாமி இவங்க வந்து இவங்கள்ட்ட டீச்சர் வாங்கும்போது அவங்களுடைய திருக்கலாம் வந்து என்னுடைய சிறசில படும்போது அன்னையில இருந்து அந்த மாற்றம் வந்து உறுதிபட அதாவது ஒரு வைராக்கியம் சொன்னாங்க. அந்த வைராக்கியமும் மன தெளிவும் வந்து முழுமையா கிடைச்சிச்சு. ஆனா வந்து ஏற்கனவே வள்ளலாருடைய இதெல்லாம் படிச்சிருக்கேன், ஆனா அது வந்து செயல்படுத்தும் நடைமுறையிலும் வரல. இங்க வந்து போன பிறகு அது முழுமையா ஆயிடுச்சு. அந்த சமுதாயத்தை பார்க்கும்போது
ஐயா டாக்டர் அங்க மாறியாச்சு இங்க வந்து உதர முடியுது நீங்க மாத்தி கொண்டு ஆனா இப்ப நேர்புறமா சமுதாயம் நீங்க எப்படி நினைப்பீங்க என்ன நினைப்பீங்க அதையும் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வேண்டுகோளாக தான் வச்சுக்கிறேன் அதாவது அந்த ஆன்மாவுக்கு நல்ல ஒரு நேர்ச்சம் கிடைக்கணும் நல்ல ஒரு சிந்தனை உருவாகும் நல்ல அதாவது மற்ற விஷயத்துக்கு வரல நம்ம சுற்று சொந்தரம் பண்ணிட்டு அவங்களே கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மாறுபட்ட கருத்து இருப்பாங்க அப்ப வந்து அந்த அம்மாவை பார்க்கும் பொழுது அவங்க செய்யறது அவங்களுக்கு சரியா தோணுது அவங்க தோணுது அதையும் வந்து இந்த நம்ம வந்து ஒரு தீமைக்கு சாமி வழிபாடா செய்துட்டு வரும்பொழுது அந்த ஆத்மாவுக்கும் நீங்க தான் உணர்த்தணும் அதை தான் நம்மளால செய்ய முடியுது அதனால வந்து அதையும் அவங்க தான் மாற்றி அமைக்கணும் ஏன்னா நம்ம முடியாது அதனால வந்து வழிபாடு என்ன செய்துட்டு அந்த அம்மாவும் நல்ல முக்தி அடையணுங்கிறத செய்யணும் அதற்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிகழ்ந்த ஒரு சம்பவம் பெங்களூர்ல எங்க ஊர் பக்கத்துல ஒரு கோயில் விருதா கோயில் சார் அந்த கோயில் போயிட்டு வரப்ப ஒரு பசு கண்டுபிடி ஒரு சின்ன பசு கண்டுபிடி ஒரு ஆட்டோல போய் அடிபட்டுருச்சு அடிபட்டு கால் வந்து பழகணும் ஆயிடுச்சு அதை வந்து என்ன பண்ணாங்க கசாப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க உயிர் இது பண்ணணும் அதையுமே மருத்துவத்தை இது பண்ணி சிரமமா பழக்க அந்த ஒரு நிகழ்வை பார்த்தோன்னா என்னுடைய மனம் வந்து ரொம்ப சஞ்சலம் ஆயிடுச்சு இந்த அப்போ என்ன பண்ணுறதுங்க நம்மளால எதுவும் பண்ண முடியாத ஒரு நிகழ்வு தான் பண்ண வீட்டுக்கு வந்து ஒரு தீபாவளி அந்த ஆன்மா வந்து இனி ஒரு பிறகு நர்த்தரியாக அந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் அதுதான் அதனால வந்து மற்ற இதெல்லாம் வந்து துன்பப்படும் பொழுது என்னுடைய இதாக வந்து ஒரு வேண்டுகோள் தான் அந்த உயிர்களும் எல்லா ஆத்மாவும் நல்ல ஒரு நிறைவடையும் அதுகளுக்கும் மோட்சம் பெரிய கிடைக்கணும் இதுக்கும் வந்து அவங்க சூட்சமா வந்து அருள் செய்யணும் அப்படின்ற வேண்டுகோளா வச்சுக்கணும் அதாவது மக்கள் வந்து இந்த நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி மற்ற எல்லோருக்கும் வணக்கம் இவங்க வந்து என்ன அப்படின்னாக்க நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த புண்ணிய புண்ணியான பசிக்கு மேலான ஒரு புண்ணிய ஸ்தலமான ஓங்கார திருவிழாவுக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணி இங்கே உள்ள அன்னதானம் சாப்பிட்டு போங்க போகும்பொழுது நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் தெரியும் அதனால வந்து சாமியினுடைய திருக்கரம் மேலப்படும் பொழுது இந்த கலியுகத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க நாம ஜபம் செய்யறது அதாவது வந்து முன்பு உள்ள திரேதாகவும் திரேதாகவும் துவாபாரத்தெல்லாம் பல விதமான தவம் தானம் செய்தால்தான் முக்தி கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த கலியுகத்துல வந்து அவ்வளவு ஒரு பெரிய இதெல்லாம் ஒரு இரவு ஒரு பகல் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து ஒரு இரவு ஒரு பகல் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரித்து தான தர்மம் செய்தாவே மோட்சம் கிடைக்கும் இந்த கலியுகத்தினுடைய பெருமையை சொல்றாங்க அதனால அந்த கலியுகத்தினுடைய தெய்வமாகவே குருநாதர் இருந்துருக்காங்க அவங்கள வந்து ஒரு முறை நேரடியா பார்த்து அவங்களுடைய திருக்கரான அவங்க மேலப்பட்டு ஆசி வாங்கி இந்த குடிலுடைய உணவை சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு 2 மணி நேரம் தியானம் தவம் இருந்துட்டு போனாங்கனாவே நிச்சயமா அவங்கள இங்கே உள்ள சக்திகள் மாற்றி அமைச்சு அவங்களுக்கு நிச்சயமா ஒரு மனமாற்றமும் உடல் மாற்றமும் நிச்சயம் தென்படும் அதில் எல்லாருக்கும் சந்தோஷம் அதனால அவங்க இந்த அந்த ஆன்மா இங்கே வந்து போனாலே அவங்களுடைய மூச்சு காட்டில் வந்து நிச்சயமா சித்தர்கள் வந்து சூட்சம் வடிவத்தில் கலந்து அவங்களுடைய மனமாற்றமும் உடலும் நல்லபடியாக மாற்றம் அடைகிறதுல சற்றும் சந்தோஷம் நம்ம எந்த இடத்துல இங்கே ஓங்கார கோயிலுக்கு யார் வந்தாலும் சரி இங்கே நவகோட சித்த ரிஷிகளும் இருக்கக்கூடிய நம்ம இங்கே வந்தவங்களே அந்த சொன்ன மாதிரி அவங்களோட மூச்சு காட்டலாம் நம்மளோட கலந்து நமக்கும் இருக்கும் உடக்கேடுகளும் நமக்கும் இருக்கும் இயலாமைகளையும் நீக்கி தருவோம் நம்மளோட சிந்தனைகள் மட்டும் தூய்மையா வச்சுருக்காங்க ஆசான் திருப்படிக்கு சிந்தனையை சமர்ப்பிச்சு நல்ல எண்ணத்தோடு வந்தாலே போதும் ஐயா கூட வேண்டுகோளே என்ன சொன்னாங்கன்னா ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் நான் நல்லது மட்டுமே நினைக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள் தான் ஐயா வந்து சொன்னேன் அந்த மாதிரி வேண்டுகோள் வச்சோம்னா எல்லாருமே இந்த கலியுக மாற்றத்துக்கு ஒவ்வொரு மனிதனுடைய மனநிலைக்கும் மாறினாலே போதும் கலியுகம் மாறிடுச்சுங்களா இந்த தொலைக்காட்சி பார்க்கும் எல்லா நேயர்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு முறை தங்களை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தாங்கள் ஒரு முறையாவது நிச்சயமாக இங்கே ஒன்றாக்குடி வந்து சுவாமிகள் திரு பிரம்மரிஷி ஆகிய கலியுக தெய்வம் ஆகிய ஓமார் குடிவாசான் தவத்திரு ஆறுமுக அரங்கமாக தேசிய சுவாமிகள் அவர்களிடம் ஆசி பெற்று இங்கு உள்ள உணவை சாப்பிட்டு
தாங்கள் இங்கே 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் தவம் இயற்றி நிச்சயமாக உங்களது மனமும் உடலும் நல்ல ஆரோக்கியம் பெற்று இந்த கலியுகத்தினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டு தாங்கள் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் ஏற்படும் என்பது சற்றும் சந்தேகமில்லை. தாங்கள் அனைவரும் இங்கே வந்து வளர்த்திரு ஆறுமுக அரங்கமகாதேசி சுவாமிகள் அவர்களுடைய அருளையும் ஆசையும் பெற்று ஓமாருடைய உணவையும் சாப்பிட்டு தாங்கள் நீடூடி வாழ எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய திருவடியை வணங்கி தாங்கள் அனைவரும் இங்கு வருவதற்கு மனமும் உடலும் ஒத்துழைத்து அந்த தூய்மையான எண்ணத்தோடு வந்து செல்ல எல்லாம் உள்ள முருகப்பெருமானை உங்களை வரவழைக்க வேண்டும் என்று மன்றாடி திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். முருகா சரணம், குருவே சரணம், முருகனே அரங்கன் அரங்கனே, குருநாதர் திருவடி சரணம் சரணம்.